வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தங்கர் பச்சான் டைரக்ட் பண்ண டாப் ஹிட் மூவிஸ் கவுண்ட் தான். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தங்கர் பச்சான். ஆக்சுவலி 2000 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருந்தார். ஆனால் அவர் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 9 படங்கள் தான், இல்லை 8 படங்கள் தான் ரிலீஸே ஆகியிருக்கு. அந்த 8 படங்கள் வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் கவுண்டர் பண்ண போகிறோம். கவுண்டோனா வெற்றியின் அடிப்படையில் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி தங்கர் பச்சான் ஒரு மிக சிறந்த டைரக்டர். அவர் கவுண்டரை வந்து நம்ம சிறந்த படங்கள் அடிப்படையில் தான் பண்ணணும்னு பார்த்துருந்தாலும் இங்கே பெஸ்ட் மூவிஸ் பண்ணாக்கா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் அதெல்லாம் பற்றி பேசினா ரொம்பவே டெப்த்தாக பேசி நிறைய நேரம் டைம் எடுத்து போட்டால் தான் அந்த வீடியோக்கு வந்து அது கரெக்டான ஒரு செயலாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஹிட் மூவிஸ் பார்த்துட்ருக்கோம் ஒரு கமர்ஷியல் ரேஞ்சில். பட் இங்கே நம்ம தங்கர் பச்சானோட ஒரு ஹிட் மூவிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இங்கே கண்டிப்பாக பெஸ்ட் வாசனைன்றது வரதான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறந்த டைரக்டராக இருந்திருக்கார் தங்கர் பச்சான். உங்களை நிறைய பேருக்கு வந்து நம்ம தங்கர் பச்சான் டைரக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கேமராமேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்களுக்கு வந்து கேமராமேனாக இருந்திருக்கார். அதுலேயும் குறிப்பாக காதல் கோட்டை, காலமெல்லாம் காதல் வாழ்க, இன்னும் பல படங்கள் வந்து ரொம்ப நல்லா கேமரா எடுத்து கொடுத்து அவார்டு வாங்கியிருக்கார். டைரக்ஷன்லேயும் அவார்ட்லாம் வாங்கியிருக்கார். ஸோ அவார்ட்லாம் பற்றி பேசினா நம்ம வீடியோ இன்னும் பெருசாக போகும். அதனால தான் நம்ம ஹிட் கவுண்டில் அதெல்லாம் பெருசாக தவிர்த்துட்டு போகிறோம். அப்புறம் தங்கர் பச்சான் கேமராமேன் மட்டும் கிடையாமல் டைரக்டர் மட்டும் கிடையாமல் ஒரு நல்ல நாவலிஸ்ட், சிறுகதையாளர், ஆக்சுவலி எழுத்தாளர்ன்றும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு ரேஞ்சில் யூடியூப் பார்க்குறவங்களுக்கு ஒரு நிறைய வந்து விமர்சனமான ஒரு சர்ச்சையான கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஆனால் 2000 இருந்தவங்களுக்கும் 90s இருந்தவங்களுக்கும் தங்கர் பச்சனோட அந்த ஒரு கதை கிளம்ப, அவரோட மேக்கப், சினிமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்பவே குறைந்த படங்கள் பண்ணியிருந்தாலும் ஸோ வாங்க அந்த படங்கள்லாம் என்னென்ன வெற்றியின் அடிப்படையில் எந்தெந்த கவுண்டன்களை பிடிக்குதுன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்தில் பார்க்க போகிற படம் 2017 டிசம்பர் 29 வந்த களவாடி எப்பொழுதுகள். பிரபுதேவா, பூமிகா, பிரகாஷ்ராஜ் இவங்களாம் நடித்த இந்த படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபியாவும் தங்கர் பச்சன் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. களவாடி எப்பொழுதுகள் 2009 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த இயரில் ரொம்பவே ப்ரொடக்ஷன் பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன இந்த களவாடி எப்பொழுதுகள் படத்துக்கான ரிவ்யூன்றது பாசிட்டிவ் ரிவ்யூ, மிக்ஸ்ட் ரிவ்யூ எல்லாமே சேர்த்து கிடச்சிது. ஆனால் தியேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றது கம்மியாக தான் இருந்தது. அதே டைமில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்றதுலாம் ரொம்பவே கம்மியாக இருந்தது சொல்லலாம். ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து தங்கர் பச்சானுக்கு மார்க்கெட்டே டோட்டலாக போயிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு அவருக்கு மார்க்கெட் இருக்கும்போது ரெடியான ஒரு படம்ன்றதுனால அந்த இம்பாக்ட் சில பேருக்கு இருந்தது. கதைக்கிழமாவும் தங்கர் பச்சான் அவருக்கான ஒரு சோனில் இந்த பட கதாநாயகனாக ஒரு நல்ல மனிதனாக சிறந்த சமுதாய சிந்தனையாளராக காட்டியிருப்பார். எப்பவுமே தங்கர் பச்சானுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் வந்து ஸ்டோரி லைன் எடுப்பார். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாள் காதலியை சந்தித்து அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க சில விஷயங்கள்ற மாதிரியான சப்ஜெக்டில் இருக்கும். இது ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் தேட்டரிகளில் இந்த களவாடிய பொழுதுகள்ன்றது ஒரு ஃப்ளாப்பாக தான் ஆச்சு. பட் இந்த படத்தோட சில சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹியூமனிட்டியாக இருக்கிறனால நிறைய பேர் இன்னமும் ரசிச்சுட்டு இருக்காங்க யூடியூப்பில். நம்ம கவுண்டரில் 7வது இடத்தில் பார்க்க போகிற படம் 2012 நவம்பர் 13 வந்த அம்மாவின் கைபேசி. சாந்தனு, கினியா இவங்களாம் நடித்த அம்மாவின் கைபேசி படத்துக்கு ரோஹித் குல்கர்னி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி நம்ம தங்கர் பச்சான் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் நம்ம தங்கர் பச்சானுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது ஒரு தீபாவளி கிளாஷில் துப்பாக்கி போடாப்பொடிலாம் வந்து பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பெருசாக கண்டுக்கப்படலாம் தான் சொல்லணும். ஏன்னா தங்கர் பச்சனோட மார்க்கெட்லாம் சரிஞ்சிருச்சு, அவரோட ஸ்டோரி பேட்டர்ன்லாம் ஆடியன்ஸுக்கு பெருசாக வந்து எங்கேஜ் ஸ்டைல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தங்கர் பச்சனும் வந்து கொஞ்சம் கதைக்களத்தை கமர்ஷியல்ன்றதை தாண்டி ரொம்பவே டெப்த்தாக நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்க பார்த்தீங்களா, நாவல், சிறுகதையெல்லாம் எழுதுகிற மாதிரியான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த படமே அவர் எழுதின ஒரு சிறுகதைன்ட்டே சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தங்கர் பச்சனோட படங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் மொபைல் ஃபோன் பெருசாக வளர்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இருக்கிறதுனால மொபைல் ஃபோனை மையமாக வச்சு அம்மா பிள்ளைகளுக்குள்ள இருக்க அந்த பாசத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அந்த கைபேசியை ரொம்பவே இம்பார்ட்டண்டாக பண்ணி ஸோ இந்த கதை சில பேருக்கு பிடிச்ச கதைன்றதை தாண்டி சில பேர் அளவச்சப்படன்ட்டே சொல்லலாம். ஆனால் தேட்டரிகள் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பெருசாக ஓடல. பட் 25 டே கிட்ட போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க களவாடிய பொழுதுகளுக்கு வந்து டோட்டலாக மார்க்கெட் இல்லாத போது தங்கர் பச்சானுக்கு வந்து. பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும் போது வந்ததுனால இந்த படம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். எனிவே எப்படி பார்த்தாலும் நம்ம பிலோ ஆவரேஜ்ன்றது ஃப்ளாப்னு தான் கொடுத்தாகணும். நம்ம கவுண்டரில் 6வது இடத்தில் பார்க்க போகிற படம் 2005 August 24 வந்திருந்த சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி. தங்கர் பச்சான், நவ்யா நாயர் இவங்களாம் நடித்த இந்த படத்தை இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பி கண்ணன். சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி படத்தில் நம்ம தங்கர் பச்சனை தான் ஹீரோவாக அறிமுகமாக இருப்பார். ஆக்சுவலி இவர் இந்த படத்தில் ஹீரோவாக சில பேர்லாம் கேட்டிருந்தாலும் அவங்க இதெல்லாம் பெருசாக வந்து சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிட்டு இருந்ததுனால இந்த படத்தில் தங்கர் பச்சனை ஹீரோவாக பண்ணார். பட் இதுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவும் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து தங்கர் பச்சனுக்கு வேறு லெவல் ஒரு மார்க்கெட் இருந்தது. ஸோ அதனால் தங்கர் பச்சன் படத்துக்கு ஆடியன்ஸ் ரொம்பவே நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கர் பச்சன் ஹீரோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. தேட்டரிகளும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் படத்தில் தங்கர் பச்சனை வந்து ஒரு ஹீரோவாக வந்து ஆடியன்ஸால் ஏற்றுக்க முடியலன்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதே கதைக்களத்தில் வேறு ஹீரோவை போட்டு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு அன்றைக்கி இருந்த மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் போயிருக்கும். ஏன்னா கதைக்களமாக பார்த்தீங்கன்னா ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கும் வந்து என்னென்ன மாதிரிலாம் தடுமாறி ஃபேமிலி என்னென்ன மாதிரிலாம் தவிக்க வைக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை அம்சமாக தான் இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம தங்கர் பச்சனோட ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன். அதில் வந்து நல்லாவே படத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவ்வளோ தான் சொல்லி ஆகணும். லாஸ்ட்டாக சொன்ன ரெண்டு படத்தை விட இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சுமாராக தான் தெரியும்.
ஆனால் நம்ம வெற்றி திரைப்படங்களில் கவுண்டர் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றதுனால ஆக்சுவலி பிஸ்னஸ் ரேஞ்சில் அந்த ரெண்டு படங்களுக்கு இருந்த மார்க்கெட் தாண்டி இந்த படத்துக்கு கொஞ்சம் இருந்தது. பட் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்ன்றது இங்கே நிறையவே வந்திருக்கும். எனிவே ஓவராலாக பார்க்கும்போது அந்த ரெண்டு படத்தோட இந்த படம் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ரேஞ்சில் பரவாயில்லன்றனால தான் நம்ம இந்த ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் 2004 வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வந்த தென்றல். பார்த்திபன், உமா, ராகவாலரன்ஸ் இவங்களாம் நடித்த தென்றல் படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கும் சினிமாடோகிராஃபி நம்ம தங்கர் பச்சன் தான் ஒர்க் பண்ணியிருப்பார். தென்றல் உடம்பு வரும்போதுலாம் நம்ம தங்கர் பச்சனுக்கு வேறு லெவல் ஒரு ஹை லெவல் பீக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு படங்களும் வந்து சாதாரணமாக வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறந்த டேரக்டர் தமிழ் சினிமாவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே சமயம் ஒரு கேமராமேனாக இருந்து டேரக்டரானார் அப்படின்னும் பொழுது அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா ஃபேமஸ் பண்ணதுனால அந்த வரிசையில் தங்கர் பச்சன் கொஞ்சம் பூமாக இருந்தார். தென்றல் படம் ரிலீஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல தியேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸும் கிடச்சிருந்தது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் இந்த படத்துக்கு தங்கர் பச்சன் மேலே இருந்த ஒரு இடத்துல நிறைய பேர் போய் பார்த்தாங்கன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆனால் ஃபியூச்சரிக்கலில் தென்றல் படம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரன்னிங் டேலாம் ஏட்டில் ஒரு 50 நாள்ன்றது அதுக்கு மேலே மேபி போயிருக்கலாம். ஆனால் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது கிடைக்கல அவரோட கடைசி ரெண்டு படங்கள் மாதிரி. ஆனால் படத்தோட ரிவ்யூ ரேஞ்சில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னு சொல்லலாம். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடும் இந்த டென்ட்ரலுக்குன்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா தங்கர் பச்சன் அவருடைய பழைய மூவி ஸ்டைலில் வந்து லைட்டாக இங்கே கையாண்டிருப்பார். அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள கதையாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு எழுத்தாளராக வந்து பார்த்திபன் இருப்பார். எழுத்தாளர்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். பிராஸ்டியூஷன் எழுத்தாளர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வந்து ஒரு அது ஒரு பெரிய வைப் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இங்கே அழகாக படத்தில் கையாண்டிருப்பார். அதே சமயம் ஒரு பாட்டுக்கோசம் ராகவாலாரான்னு சொல்கிற அந்த மொத்த கதையை வந்து ஒரு பாட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி இன்னும் இந்த தென்றல் படத்தில் வந்து ரொம்பவே நிறைய சுவாரஸ்யங்கள் இருந்திருக்கும். எனவே தென்றல்றது தங்கர் பச்சன் டைரக்ஷனில் ஒரு நல்ல திரைப்படம்ன்றதை நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஆடியன்ஸோட ஓவரால் சாட்டிஸ்ஃபைடுன்றது மிக பெருசாக இந்த படத்துக்கு கிடைக்கல. நம்ம கவுண்டரில் 4ஆம் தரத்தில் பார்க்க போகிற படம் 2007 வருஷம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்த பள்ளிக்கூடம். ஸ்னேகா, நரேன், ஸ்ட்ரேயா ரெட்டி, சீமான், தங்கர் பச்சான் இவங்களாம் நடித்த பள்ளிக்கூடம் படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு சினிமாடோகிராஃபி பண்ணவர் நம்ம தங்கர் பச்சான் தான். பள்ளிக்கூடம் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது தங்கர் பச்சனுக்கு ஒரு சின்ன நெகட்டிவேஷன் இருந்து. ஏன்னா சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமியில் ஒரு ஹீரோவாக பண்ணி அவருக்கு இருந்த மார்க்கெட்டை கொஞ்சம் சொதப்பிட்டார். இவருக்கான அந்த ஒரு ஸ்கோப்புன்றதுலாம் தென்றலில் நல்லா இருந்தாலும் அந்த கதை அம்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்திருந்தது சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி. ஸோ அதனால் ஒரு மைல்டான ஒரு மைனஸ் இருந்ததுன்னு சொல்லலாம் தங்கர் பச்சன்கிட்ட. ஆனால் இந்த பள்ளிக்கூடம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேக். ரொம்பவே பெருசாக வந்து நம்ம தங்கர் பச்சன் வந்து பேக் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட கதை கிளம்புறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து கட்டி போட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேரை வந்து அப்படியே வந்து ரிமம்பர் ஆஃப் த பாஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த பள்ளிக்கூடம் படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கதையாகவும் திரைக்கதையாகவும் மிக பெருசாக வேறு லெவலில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட், இது எல்லாமே ரொம்ப அதிகம் உள்ள படம் பள்ளிக்கூடம். தியேட்டரிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சர்வே ஆச்சு. கண்டிப்பாக இட்டுங்கிறத ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் நம்ம தாராளமாக சொல்லலாம் இந்த பள்ளிக்கூடம் படத்துக்கு. ஆக்சுவலி இங்கே ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டேரக்டர் கவுண்டரில் வந்து கம்மியான படங்கள் எடுத்திருந்தாலும் அந்த டேரக்டர்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து பெருசாக பூமாயிட்டு இருப்பாங்க. ஏன்ட்டு பார்க்கும்பொழுது அவங்க எடுத்த நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு மைண்டில் இருந்துட்டுருக்கும். அதுலேயும் பாதி படங்கள் வந்து ஒரு நல்ல வெற்றி ஆகியிருக்கும். அந்த பாதி படத்தை வந்து அவங்களால மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தங்கர் பச்சன் 8 படம் எடுத்திருந்தாலும் அதில் அவரோட 4 படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்றே சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 3ஆம் தரத்தில் பார்க்க போகிற படம் 2007 வருஷம் நவம்பர் 30ஆம் தேதி வந்த 9 ரூபாய் நோட்டு. சத்யராஜ், அர்ச்சனா, நாசர், ரோகிணி இவங்களாம் நடித்த 9 ரூபாய் நோட்டு படத்துக்கு பரத்வாஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். படத்தோட சினிமாடோகிராஃபி நம்ம தங்கர் பச்சன் தான். 9 ரூபாய் நோட்டு படத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் லாஸ்ட் படமும் ஆக்சுவலி நம்ம கவுண்டரில் பார்த்த லாஸ்ட் படத்தில் 9 ரூபாய் நோட்டுக்கு முன்னாடி எடுத்த படம் பள்ளிக்கூடம். அந்த படத்துலையும் பரத்வாஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி பரத்வாஜ்ன்ற ஒரு மியூசிக் டைரக்டர் பற்றி நிறைய பேர் பேசுறது இல்லை. வித்யாசாகர் பற்றி கூட பேசுகிறோம். பட் பரத்வாஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு நிறைய இடத்துல மோல்ட் ஆகியிருக்காரு. அவரோட பல படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ஆட்டோகிராஃப் ஆகட்டும், பாண்டவர் பூமி ஆகட்டும், இன்னும் பல படங்கள் சொல்கிறார். அவர் கமர்ஷியல் படத்துக்கும் இட்லாம் கொடுத்துருப்பார். ஜெமினி மாதிரி படத்துக்குலாம் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் குட் மூவிக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை ரொம்பவே நிறைய இடத்துல கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு டேரக்டர் கவுண்டன் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பரத்வாஜை பற்றி பெருசாக பேசக்கூடாதுன்னு பார்த்தாலும் இந்த 9 ரூபாய் நோட்டு, பள்ளிக்கூடம் இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தங்கர் பச்சன் என்னதான் வந்து பெருசாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் அதுக்கெலாம் கண்டிப்பாக பரத்வாஜோட பங்கும் இருக்குன்றதுனால இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இவரை பற்றி நம்ம எந்த டைமில் எப்போ பேசுவோன்ற ஒரு டாட் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ 9 ரூபாய் நோட்டு படத்தை பற்றி பார்த்துருவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே தங்கர் பச்சனுக்கு பள்ளிக்கூடம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்ன்றதுனால ஓரளவுக்கு மார்க்கெட் இருந்தது இந்த 9 ரூபாய் நோட்டு படத்துக்கு இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேறு லெவல் ஒரு ஆடியன்ஸ் பிக்கப்புங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி ஆடியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து மெய் மறந்து அந்த படத்தை வந்து எங்களோட கனெக்ட் ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி இந்த 9 ரூபாய் நோட்டு படம்ன்றது பார்த்திங்கன்னா பல பேரை ரொம்பவே கவர்ந்த படம் சொல்லலாம். அதுவும் கிராமத்து வாழ் மக்களெல்லாம் வந்து அதிக லெவலில் கவர்ந்த படம். என்ன ஒரு மனுஷன் இந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய தத்ரூபான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருப்பார் தங்கர் பச்சன். ஆக்சுவலி அதனாலேயே இந்த 9 ரூபாய் நோட்டு படம் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஒன் ஆஃப் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்ட்டே சொல்லலாம். அந்தளவுக்கு அழகான ஒரு கதை
காவியம் சொல்லலாம். இந்த படத்தை ஒரு வாழ்வியல வந்து நம்ம தங்கர் பச்சான் மாதிரி யாரும் அந்த அளவுக்கு பெருசாக பதிவு பண்ண முடியாதுன்றதுக்குலாம் இந்த 9 ரூபா நோட்டு படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாட்சின்னு சொல்லலாம். இங்கே சத்யராஜோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதுக்கு ரொம்பவே அந்த மாதவ படையாச்சிக்கு அப்படியே வந்து நியாயம் சேர்த்துருக்கும். ஸோ 9 ரூபா நோட்லாம் வந்து வேற லெவல் ஒரு படங்க. இந்த படம்லாம் வந்து பெஸ்ட் மூவிலாம் அடித்து சாதரும். நம்ம ஹிட் கவுண்டன் பண்ணுறோம். ஹிட் கவுண்டன் ரேஞ்சில் பார்க்கும்பொழுதும் பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்தது. சேம் டைம் இந்த படத்தையும் நிறைய பேர் பார்த்தான்றதால பிஸ்னஸ் கண்டிப்பாக அதோட கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமிக்கு அப்புறம் டவுன் ரேஞ்ச் அது. ஸோ அந்த பிஸ்னஸுக்கும் இந்த பிஸ்னஸுக்கும் என்னோட கம்பாரிசனில் இந்த படம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை விட 9 ரூபா நோட்டு ஒரு பெஸ்ட் படம். எல்லாத்த விட தங்கர் பச்சனோட ஃபிலிமோகிராஃபிலேயே ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ்னு கேட்டிங்கன்னா 100% டவுட்டே இல்லாமல் அது 9 ரூபா நோட்டு தான். ஸோ முதலிடத்துக்கு இந்த படம் தான் வரும். நம்ம பெஸ்ட் மூவின்னு பண்ணாக்கா ஆனால் நல்லா புரிஞ்சுங்க. கமெண்ட்டில் சில பேர் சொல்கிறீங்க நம்ம பண்ணுறது வெற்றி திரைப்படத்தோட கவுண்ட் டவுன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சில லாபம் நஷ்டங்கள் சில பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும். அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நம்ம 9 ரூபா நோட்டு படத்தை டாப் 3 பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்ட் டவுனில் 2வது இடத்தில் பார்க்க போகிற படம் 2002 நவம்பர் 4 வந்த சொல்ல மறந்த கதை. சேரன், ரதி, பிரமித் நடராஜன் இவங்களாம் நடித்த சொல்ல மறந்த கதை படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இளையராஜா. படத்தோட சினிமாட்டோகிராஃபி நம்ம தங்கர் பச்சன் தான். சொல்ல மறந்த கதையில் தான் நம்ம டேரக்டர் சேரனை ஹீரோவாக அறிமுகப்படுத்துறாரு. ஆக்சுவலி இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்ல மறந்த கதை தான் சொல்லணும் போல இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நம்ம என்ன லைவ்லயே பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை சினிமாவுக்குள்ள கொடுத்துருப்பார் தங்கர் பச்சான். ஆக்சுவலி சொல்ல மறந்த கதையை அவருடைய முதல் படம் வெற்றிக்கு அப்புறம் 2வது படமாக வருது. ஓரளவுக்கு பிஸ்னஸ்ன்றது நார்மலாக இருந்தாலும் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ்ன்றது தியேட்டருக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதனால் இந்த சொல்ல மறந்த கதை தியேட்டருக்கெல்லாம் 100 நாளாக கிராஸ் பண்ணியிருக்கும். ஆக்சுவலி 9 ரூபா நோட்டெல்லாம் வந்து 50 நாளைக்கு அப்புறம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஆனால் சொல்ல மறந்த கதை 100 நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 50 நாளைக்கு மேலாம் கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்து அன்றைக்கி இருந்த தியேட்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படம் வெற்றி என்ற இதில் நல்ல ஒரு லாபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே தங்கர் பச்சனோட ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய வாழ்வியல் நிலம் சார்ந்த மனிதர்கள் சார்ந்த இந்த ஒரு பிரச்சனைகளை ரொம்பவே அழகாக வந்து கையாண்டி இந்த சொல்ல மறந்த கதை படத்தை ஆடியன்ஸ் கொடுத்துருப்பாரு. நம்ம முதலிடத்தில் பார்க்க போகிற படம் ஜனவரி 14 வந்த அழகி. திபன், நந்திதா தாஸ், தேவயானி இவங்களாம் நடித்த அழகி படத்தை இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கும் சினிமாடோகிராஃபி நம்ம தங்கர் பச்சான் தான். ஆக்சுவலி இதுதான் அவருடைய முதல் டேரக்ஷன் படம். தங்கர் பச்சான் வந்து சினிமாடோகிராஃபியாக இருந்து ஒரு கேமராமேனாக இருந்து அவரோட வாழ்க்கையை தொடங்கி பல படங்களுக்கு அப்புறம் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறாரு. அழகி படத்தை நம்ம டாப் 1 வச்சிருக்கோம் வெற்றி என்ற ரீதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவரோட ஃபிலிமோகிராஃபியில் இதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் படம் ரொம்பவே லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்டு, பொம்மல் கே சம்பந்தம் இந்த மாதிரி படம்லாம் இருக்கும்பொழுது புன்னகை தேசம், அழகி இந்த ரெண்டு படம் இதுலேயும் அழகி வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் ரொம்பவே வேற லெவலில் பிச்சுக்கிட்டு போகணும்னு தான் சொல்லணும். இந்த படம் ரிவ்யூ ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பாசிட்டிவ் ரிவ்யூ ரேஞ்சு. ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைலாம் கேட்டிங்கன்னா அப்படியே வந்து அரண்டுட்டாங்க தான் சொல்லணும் பல மக்கள். ஏன்னா வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கை அப்படியே தத்ரூபமாக வந்து இருக்கேப்பா, என்னவோ நாங்கள் அந்த ஊரில் வாழ்ந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இது அப்படியே படம் பிடிச்சி காட்டியிருக்கே அப்படின்ற மாதிரி தங்கர் பச்சான் வந்து அவரோட டேரக்ஷனில் அவரோட சினிமாட்டோகிராஃபியில் அந்தளவுக்கு வேற லெவலில் வந்து பண்ணுற ஒரு மனுஷன் இங்கே கதையில் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறு வயது காதல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை அழகி படத்தில் அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி படத்தெல்லாம் ரொம்பவே அழகாக கையாளணும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து காதலிச்ச ஒரு பொண்ணு அதை பெருசாக வந்து ஸ்க்ரீனும் காட்டியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ரேஞ்சில் இருக்கும்பொழுது அந்த பொண்ணை திருப்பி சந்திச்சு அதுக்கான எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் அந்த பழைய நினைவுகள் காதல் இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து படம் பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும் தங்கர் பச்சான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து தங்கர் பச்சனோட வெற்றி திரைப்படங்கள் ரேஞ்சில் தான் இந்த கவுண்டர் பண்ணியிருக்கோம். ஆனாலும் தங்கர் பச்சான் வரும்பொழுதே அந்த சிறந்த பெஸ்ட்டுன்ற விஷயத்தை நம்மளால் ஸ்கிப் பண்ணிகிட்டே பண்ண முடியாதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே நான் வீடியோ பேசும்பொழுதே வந்து எனக்குள்ளேருந்து வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த கவுண்டர் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க.